தாங்க பார்க்க போறேன். என்னன்னா எங்க அக்கா வந்திருக்காங்க, நம்ம வந்து வேற லாக் எல்லாத்துலயுமே பார்த்தோம் இல்லையோ. ஸோ இன்னைக்கு வந்து சண்டே, ஸோ ஏதாவது நம்ம வந்து ஸ்பெஷலா பண்ண வேண்டாமா? நம்ம ஸ்பெஷல் என்னது, முழுசா ஒரு பெரிய கோழியை எடுத்து நாங்கள் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா தந்தூரி செய்ய போறோம். பிளஸ் வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாமே செய்ய போறோம். நாங்க மட்டும் இல்லை, நான், அக்கா, என்னோட நீஸ், அதுக்கப்புறம் அத்தா அத்தா பசங்க, அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணி பசங்க, ஸோ நாங்கள் எல்லோரும் செய்யுங்க அத்தை. ஸோ எல்லோரும் சேர்ந்து எங்களை குட்டீஸ், நம்ம வீட்டு குட்டீஸ் ஆறானும் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக செஞ்சு இன்னைக்கு ஜாலியாக சாப்பிட போகிறோம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி எங்கள் கூட உட்காந்து சாப்பிட வாங்க. ஸோ இப்போ என்னென்னலாம் பண்ணுறோம், அந்த ஸ்பாட் எப்படி இருக்குது, அவங்க சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்பாட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன், ரெடி பண்ண போகிறேன் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பிளாக்ல போகலாமா? பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம கிரேவி அப்புறம் சிக்கன் 65 எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வெளியே இருந்து ஜாலியாக வந்து தந்தூரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தந்தூரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்படியே சிக்கன் 65 மேரினேட் பண்ணி வச்சுட்டேங்க. கிரேவியும் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு இனி வெளியே போய் எல்லாருமா சேர்ந்து வந்து தந்தூரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக எடுத்துகிட்டு போய் வெளியே போய் ரெடி பண்ணோம். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. அக்கா அக்கா பொண்ணு, அப்புறம் என்னோட அண்ணி பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து அண்ணி பையன், இது யோகேஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தா பசங்க மூணு பேரை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க எல்லோரும் இருந்து எங்கள் அத்தை எல்லாருமே வந்து ரொம்ப ஃபன்ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு. அதனால் நான் ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணிட்டேன்னா மித்த ஒர்க் எல்லாமே நான் வீட்டுக்குள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தந்தூரி மட்டும் சூப்பராக ரெடி பண்ணுவாங்க. அவ்வளோ ஒரு பெரிய சிக்கனாக இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து வெளியே போய் சர்வ் பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ஸோ நம்ம ரெடி பண்ண அந்த பெரிய தந்தூரி, ரைஸ், சிக்கன் கிரேவி, 65 எல்லாமே கம 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 மனத்தோட சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து வெளியே வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்த பெரிய சிக்கனை வந்து கொஞ்சம் கட் பீசஸ் போட்டுட்டோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு எல்லாருமா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு நல்லா பேசி வாங்கி சிரிச்சுட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக வந்து நானே என் ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் அத்தையும் அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் சாப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம். எங்கள் அண்ணி பசங்கள்லாம் வந்து எங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனி வந்து எங்கேயாவது ஜாலியாக கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து சங்குத்தரை பீச்சுக்கு எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டோங்க. ஏன்னா வந்து எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். நல்லா பேசி வாங்கி சிரிச்சுட்டு ரொம்ப கேஷுவலாக போயிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண ஒரு டிஸ்டன்ஸே தெரியல. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து உங்களுக்கு மரங்கள் செடிகள் இருக்கும், அப்படி ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு கிளைமேட்டும் இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் பேசிட்டு வந்ததில் வந்து நம்ம பீச் கிட்டே வந்ததே எங்களுக்கு தெரியலை, அந்தளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ அப்படியே பேசிகிட்டே வந்து நம்ம இப்போ சங்குதுரை பீச்சுக்குமே வந்தாச்சு. இனி உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தோம். இங்கே கூடவே வந்து எங்கள் அத்தா பொண்ணுமே வந்தா. அவளும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து பீச்சுக்கு கிளம்புறோன்னே அவளும் வந்து டக்குன்னு எங்கள் கூட வந்து சேர்ந்துட்டா. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவள் தான் வந்து இந்த மாதிரி நண்டு, குட்டி நண்டெல்லாம் வந்து பிடிச்சி அவளுக்கு காமிச்சது. ஏன்னா அவங்க தாத்தா வீட்டில் இருந்து எல்லாருமே போகும்போது அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் உண்டு. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நம்ம குட்டீஸும் எடுத்து எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட ஒரு நேரம் போகும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் நெஃப்யூஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா செல்ஃபி எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம குட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீச்சுக்கு, அதுவும் சங்குத்துறை பீச்சுக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த ஷீஷோரில் வந்து மொதல் வேவ்ஸ் கிட்ட கம்மியாக விளையாடுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருப்பாங்க. அதனால என் ஹஸ்பண்ட் அந்த இடத்த விட்டு நகலவே மாட்டாங்க. ஆராதனமும் அனுமந்தும் வந்து தண்ணியை விட்டு வெளியே வரவே மாட்டாங்கங்க. நீங்களே பார்ப்பீங்க. அப்புறம் அக்கா அக்கா பொண்ணு, அண்ணி பொண்ணு, அவங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஆராதனை பண்ணுற அட்ராசிட்டிஸ் எல்லாம் அப்படியே உட்காந்துருவாங்க, இனி படுத்துருவாங்க. அத்தா பொண்ணு அவங்க கூட வந்து நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செல்ஃபி எடுக்கிறதுலே வந்து இதாக இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் வந்து அவங்கள உள்ளே வர வைக்கிறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் பண்ணாங்க. இங்கே பாருங்கள், ஆராதனை இப்படி போகிறா வேவ்ஸ்லன்னு. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா பசங்களையும் சேர்த்து ஒவ்வொருத்தரையாக ட்ராக் பண்ணி அப்படியே தண்ணியில் கொண்டு போட்டுட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அனுமந்தி எப்படி வந்து படுத்துருந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இப்படி ஒவ்வொருத்தரையாக ட்ராக் பண்ணி போடும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபன்னு, சிரித்து சிரித்து வயிறெல்லாம் போயிடுச்சு. இது வந்து எங்கள் அண்ணி பையனை வந்து ட்ராக் பண்ணி போடுறாங்க. இதுக்கு முன்னதாகவே நான் வந்து வீடியோ கவர் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து
அத்தா பசங்க ரெண்டு பேர் ஏற்கனவே உள்ள வந்து உள்ள தள்ளியாச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேர் நிற்காங்க பாருங்க, அவங்க ஏற்கனவே உள்ள வந்து நல்லா குளிச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூத்தத்தா பையனையும் வந்து பிடிச்சி எல்லாரும் இழுத்து, அப்பா அவன் ரொம்ப பாவுங்க அப்படி உள்ளே தள்ளாங்க. அவன் ஃபஸ்ட்டே அவங்க பக்கத்தில் வராங்கன்னா அவனோட மொபைலு அவனோட பைக்கு எல்லாமே என் கையில் தந்துட்டான். சித்தி சித்தி சீக்கிரம் பிடிச்சிருங்க, எப்படி எங்களை உள்ளே தள்ளிடுவாங்க பாருங்க, என்ன பாடுபடுத்துறாங்க. பட் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அவங்களும் வந்து அதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போய் நல்லா குளிச்சுட்டு ஜாலியாக அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அக்கா பொண்ணுமே ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணாங்க. அண்ணி பொண்ணு எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் அக்கா வந்து அன்னைக்கு கிளம்புறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே ஒரு டல்னஸ் இருந்துச்சு. அக்காவுக்கு எனக்கு மனசுக்குள்ளே வெளியே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம், பட் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அக்காவும் அக்கா பொண்ணு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. உங்களுக்கும் இந்த லாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கங்க. நீங்களும் இது கூட சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு ரொம்பவே நம்புகிறேன். என்னென்ன செக்மெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு ஹாப்பியான லாக்ல மீட் பண்ணலாம்.